இப்ப வந்து இங்க வந்து போய் பிறந்துருன்னு சொல்லிட்டாரு. அந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அப்படின்ற அவருடைய தோட்டத்துல, அதாவது இவங்க வந்து விழிப்பு நிலை பூரா வந்து ஒரு பாவனை, சத் பாவனை. நம்ம எல்லாம் வந்து விஷய பாவனையா இருக்கும், கரெக்டா? எப்ப ஒரு இஷ்யூ, ஒரு பொருளை பத்தி இஷ்யூ, உறவை பத்தி இஷ்யூ, பையனுக்கு அது வேணும், இவங்களுக்கு அது வேணும், ஒரு பத்து பேரை மண்டைக்குள்ள வச்சுருப்போம், பத்து பதினஞ்சு பேரை, கரெக்டா? குடும்பத்துல நம்மளையும் அவங்க அவங்க சும அதான் நம்ம மூலமா, நான்ற ஒரு எண்ணம் மூலமா அவங்கள மனசுக்குள்ள சுமந்துட்டு இருப்போம். உணர்ச்சி மயமா அவங்களுக்கு ஏதோ சேவை பண்ற மாதிரியும், உலகத்துக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் வந்து இதே பெரிய இது. இதுவே இந்த சூழலே இல்லாமல் சத்வகுண தெளிவு அமைய பெற்றவர்கள் அடியார்கள். அவங்களுக்கு கிளியரா தெரியும், அதாவது இது விஷய வாசனை, இது வந்து சத்வ புத்தி வாசனை, சத்வ வாசனை. இங்க வந்து அடியோட இது தேவையே இல்லை. அதான் அந்த தாட்டை கட் பண்ற இடம்லாம் நல்லா தெரியும். அனாவசியமாக அந்த நான் பாவத்துக்குள்ளேயே இறங்க மாட்டாங்க. அப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு இவர், கிளியாரா வாழ்ந்துட்டு இருக்காரு. வெறும் பொழுது விடிஞ்சு பொழுது போனா என்ன, அந்த பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில், ராஜமன்னார் கோவில், ஸ்ரீரங்கநாதர் கோவில், இந்த மலர் தோட்டம், பூவை தொடுக்கிறது கட்டுறது அதே இதுல இருக்கிறது, அதே பாசுரங்கள், அப்புறம் வேதாந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை சத்வாசனைன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சத்வாசனை வச்சுக்கிட்டு இருக்கிற நானா இருப்பாங்க, ஸ்டில் நானா இருப்பாங்க. நானா இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். ஞானி வந்து இப்படி கிடையாது, புரியுதுங்களா? ஞானி வந்து எந்த வாசனையுமே தேவையில்லை. நேரடியா பொருள் இருக்கும்போது வேற என்ன இருக்கு, இடைப்பட்ட தெய்வீக நிலையை கூட ஆஸ்பயர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த எண்ணம் நானினால் உதிப்பது அல்ல, நானினுடைய உணர்ச்சி உடல் உணர்ச்சி அல்ல அவர்களுடைய தேக வாழ்க்கை. நேர என்ன பரம்பொருள் அம்சமோ ஞான அம்சமோ அதுவே வடிவெடுத்து அந்த உடலாகவும் அந்த புத்தியினுடைய உணர்ச்சியாகவும் எண்ணமாகவும் வந்துட்டு போகுமே தவிர, they will be used and thrown, they will go out of context. சாதாரண மனுஷனுக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கு, அவனுக்கு தெரியாது. பட் அதான் புடிச்சுன்னு தோங்குறான், அவன் இஸ் ட்ரைங் டு ஹோல்ட் இட், புரியுதுங்களா? ஹி கிளிங்ஸ் டு இட். சாதாரண மனுஷன் என்ன பண்றான், ஐயோ என்ன விட்டு போயிடக்கூடாது, என் செல்வம் போயிடக்கூடாது, என் மதிப்பு போயிடக்கூடாது, என் இமேஜ் போயிடக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம இது பண்றோம். பட் இதுவே கூட இல்லாமல் வெறும் சத்வகுண தெளிவாகவே சத்வமயமாகவே ஐடென்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அடியார்கள், சரிங்களா? சாதாரண உலகம் பாருங்க, அடுத்தடுத்த தாட்ஸ் எல்லாத்தையும் இம்மீடியட்டா விஷயம் ஆக்கி 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 ஒரு நிஜமான ஸ்ட்ரக்சரை கற்பிக்கிறாங்க பாருங்க. அவளுக்கு காது கேட்கல, சில சமயத்துல அவர் பேசுறது கேட்கறது, சில சமயத்துல வந்து அப்படியே மாத்தி சொல்றா, கர்மம் திட்டுறீங்களா நீங்க? சோ நம்மளோட சங்கல்பம் தான் ரொம்ப பிரதானமா இருக்கு, புரியுதுங்களா? நம்மளுடைய நினைப்புகள் தான் நம்மளை ரூல் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு நினைப்புகளை சர்வசகஜமா நம்மளால அப்படி விளக்க முடியல, ஏன்னா அது உயிராவே இருக்கு. உயிர் ஆட்டி படைப்பது, உயிர் உயிரை பாவிக்க வைப்பது, நானாக பாவிக்க வைப்பது எண்ணங்கள், அதுல உலகம் முழுகி கிடக்கு. அததான் வந்து அந்த நடுவுல அந்த அஞ்சு அஞ்சு வயசு அந்த குழந்தைய ஆயிடுச்சுன்றத அப்படி காமிக்க ஆரம்பிச்சு கொண்டு போறாங்க. அதுல இருந்து நிறைய, அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் நம்மளையும் பார்த்து வெளியிலையும் பார்த்தா எல்லா மனமும் ஒரு மனம்தான். ஆனா நீங்க உங்களுடைய உணர்ச்சி மேலிட்டு அந்த எண்ணத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கா முழுகி கிடக்கீங்க, ஒரே செகண்ட், அந்த செகண்ட் முழுகுறீங்க, அது போயிடுது, போனதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அடுத்த செகண்ட் என்ன உணர்ச்சியோ என்ன எண்ணமோ அதுல மூழ்கி கிடக்கீங்க, அதுவும் போகுது இதுவும் போகுது. இதுல ஒரு கன்ஸ்ட்ரக்டட் லைஃப் ஸ்பேன் உத்து பார்த்தா மூமெண்டே கிடையாது, உண்மையும் கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த அந்த அடியார் பாங்கு எப்படி இருக்கு, மகாலட்சுமின்ற பொருளோடைய பொருளையே தன் கிட்ட சுமக்கிறத, கரெக்டா? பொருள் பொருள் பொருளை பத்திய நிச்சயத்தன்மை கம்ப்ளீட்டா உடையவள். இதுதான் எதிரொலிக்கும், எதிரொலிக்கணும் நம்ம வாழ்க்கை முறையில கூட. நம்ம நம்ம நம்பளங்களை நம்மளுடைய எண்ணங்களை அப்படி உதாசீனப்படுத்துற பார்வை வந்து சர்வசகஜமா இருக்கும். எண்ணங்களை மாத்திரம் இல்ல, உணர்ச்சிகளை நான் பாவத்தையே ஒட்டுமொத்தமா. அதனாலதான் லைட்டா இருப்பாங்க உலக விஷயங்கள்ல, விவகாரங்கள்ல லைட்டா இருப்பாங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் பிக்ஸ்டு. உங்க இன்டர்பிரிட்டேஷன்ஸ், இன்டர்பிரிட்டரு, அது மூலமா கிடைக்கிற பலன், பலன் கிடைக்கல, தோல்வி வெற்றி எல்லாம் பிரிடிக்டர். இது வந்து மாயாசக்திக்கு ஆட்பட்ட ஒரு பிரபஞ்சம், இது ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லை. ஆனா ஆழ்ந்த வர்க்கத்துல நம்மளும் அதோட சேர்ந்து இருட்டல் மூழ்கி கிடக்கும்.
இங்கதான் வந்து சத்வகுண கடைவாக சத்சங்கம் மூலமாக சாதுக்கள் சகவாசம் மூலமாக உள்ளுக்குள்ள ஆன்ம பொருள் மேல வச்சுன்ற நம்பிக்கை மூலமாக சத்வகுணவை நம்மளா கடைஞ்சு உள்ள போவோம். அந்த 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 பிக்சரைசேஷன்லாம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஒரு கணம் தான் அவர் என்னவோ பண்ணிட்டு இருக்கிற காரியத்துல அவரை விட மூழ்கிப்படுறார். ஏகாகிரகம் சர்வசாதாரணமாக சித்திக்கும் ஒருமுகப்பட்ட பார்வை, இதுதான் இந்த டெண்டர் பார்வை தான் வளர்த்துக்கணும்ன்ற நான் ஜட்ஜ்மெண்டல் இந்த பார்வை தான் ஆன்ம கண்ணாக மாறப்போகின்றது. இன்னைக்கோ இல்லை, என்ன இது டைம்லெஸ். இப்ப நீங்க வெறும ஜென்டலா பாக்குறது வந்து இட் இஸ் நாட் பார்ன் அவுட் ஆஃப் டைம், இட் இஸ் நாட் பார்ன் இன் டைம், இட் இஸ் நாட் பார்ன் பிகாஸ் யூ ஆர் பார்ன். நம்ம நம்மன்றதே நம்ம உடம்புன்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த பார்வையை விதைக்கிறதுன்றதுதான் முக்கியமான வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்.